இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு வந்து எழும்பு மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் மரி. அதாவது நினைப்பா எழுந்தாலும் சரி, நினைப்பு வந்து மௌனத்துக்குள்ள மௌனத்தினால் சாப்பிடப்பட வேண்டும். அப்படின்னா நினைப்பவன் யார் என நோக்க வேண்டும். கை காலுக்குள்ள எப்படி வந்து ஒரு நினைப்பவன் இருக்க முடியும்? ஆனால் நம்ம கண்களை மூடி பண்ண ஆரம்பிக்கிறோம். இது சர்வசகஜமாக நமது நனவு நிலை விவகரிக்கும் சமயங்களெல்லாம் உடம்பாக நடக்கும் பொழுது, வேலைகளுக்கு முற்படும் போது, எல்லா சமயத்திலையும் உடன் வருகின்ற அளவுக்கு வந்து உள்ள வந்து பேச்சு நிறுத்தப்பட வேண்டும். இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு உலகளாவிய விஷயங்கள் உனக்குள் எதற்கு? நாளைய விஷயத்தை பத்தி இப்ப இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்குள்ள போறதுக்குள்ள யோசிப்பது எதற்கு? ஏன் யோசனை அவ்வளவு சகஜமாகிவிட்டது? நிறைய நினைப்பவர்களும் மறப்பவர்களுமாக உள்ளே உலவி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தான் இது வந்து பகவான் வந்து அது எழற இடம், பேச்சு எழுகின்ற இடம், நினைப்பு உதிக்கின்ற இடம் எல்லாமே உண்மையா எந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஜீவத்துவம் வந்து உயிரோட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு உணர்ச்சி மயமாக இருக்கின்றது. உணர்ச்சிக்கு தொடர்ந்து தொடர்ந்து பேர் கொடுப்பது நனவு நிலை வாழ்க்கை. நனவு நிலை வாழ்க்கை சொல்லிட்டேனங்க, சரி இந்த வேலையை முடிச்சிடலாம், நாளைக்கு அவங்க வரையும் சொன்னாங்கல்ல அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு தனியாக தான் இருப்போம், யாரோடையும் பேச மாட்டோம், ஆனால் உள்ள பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை, ஐந்தறிவு விலங்கில் இந்த பேச்சு இல்லை, அது பேர் வாயில்லா பிராணி. நம்மளுக்கு வாய் இருக்குன்றதுனால நினப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினப்பை கடந்தேன்னா உள்ள வந்து சத்தம் சமந்து உன்னோட கூடிடும், எல்லா பொய் முடிச்சுக்களெல்லாம் விழுந்துடும். இப்போ வந்து அதை பார்த்தோம். இப்போ அடுத்த செய்யுள், நாலாவது செய்யுள் பார்த்துருவோம். கிளீனாக சொல்கிறார் பாருங்க, நான் என்று வாயால் நவிலாது. அதாவது 29, நான் என்று வாயால் நவிலாது உள்ளாள் மனத்தால். நான் என்று எங்கு உந்துமென, ரொம்ப முக்கியமானது எப்பவுமே நீங்கள் இருக்கும் இடம் உள்ளே. அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு மௌனமாக இருக்கணும். மௌனத்தின் ஊடே அசைவின்மை உணரப்படும். நீங்கள் உணர்றது கிடையாது, அதனுடைய அருளால் தான் நீங்கள் உணர்வீங்க. ஈவன் பேச்சு உழறது கூட, உங்கள் எண்ணுபவர்கள் உழறது கூட அதன் அருளால். மௌனம் வந்து அங்கே வியாபிக்கிறதுக்கு, அதாவது உங்கள் இன்னர் கிளைமேட்டு சத்வாம்சத்தை நோக்கி நோக்கி போக போக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். உள்ள உங்களுக்கு நீங்களே முகமூடிகள் எல்லாம் உரிச்சு போடணும். இது ஏன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், எதற்கோசரம் இப்போ இந்த எண்ணம் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வரணும். இப்போ பாண்டார் பார்த்தீங்களா, அவர் போர் அடிக்கலையா மனிதா, போர் அடிக்கலையா. நம்மளுடைய உருவங்கள் தாங்க வேறு,